வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் மெய்யன்பர்களே சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களே இந்த இறை சாதனை மார்க்கத்தின் இறை ஆசிரியர் பயிற்சி தொடர்ந்து ஆறு மாத காலம் நாம் அதில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு ஆசிரியர் என்ற நிலையை அடைவதற்கான ஒரு தகுதியை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக நாம் பல்வேறு சிந்தனைகளை ஆழ்ந்த சிந்தனைகளாக சிந்தனை செய்து அந்த சிந்தனையை வாழ்வியலாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி நிலைக்கு நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அதாவது நமது சிந்தனைகள் அனைத்தும் வாழ்வில் நடைமுறையாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் பொதுவாக அருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள் மூன்று வார்த்தைகளை சொல்வார்கள் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள் பொதுவாக இந்த சமுதாயத்தில் நல்ல ஞானங்கள் அனைத்தும் வெறும் இன்ஃபர்மேஷனாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதுபோல வெறும் இன்ஃபர்மேஷனாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை கன்ஃபர்மேஷன் செய்வது இல்லை கன்ஃபர்மேஷன் செய்தால்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொன்னால் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு அல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொன்னால் அது அந்த கன்ஃபர்மேஷன் முடிந்தவுடன் அது நமது வாழ்க்கையாக மாற வேண்டும் அப்போ கன்ஃபர்மேஷனே நடக்கலை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தில் எத்தனை வருடங்கள் ராமாயண உபன்யாசம் கீதா உபன்யாசம் எத்தனை அகநானூறு புறநானூறு தேவாரம் திருவாசகம் எத்தனையோ பாடல்கள் பாடல்களாகவும் பாடுகிறார்கள் அதற்கு விளக்கமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் விட திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அது ஒன்றே போதும் ஒரு மனிதனின் வாழ்வியலை மாற்றுவதற்கு அது ஒன்றே போதும் அந்த அளவுக்கு இருந்தாலும் அத்தனையும் வெறும் இன்ஃபர்மேஷனாக அதை மனப்பாடம் செய்து அதை தேர்வு எழுதி மார்க் வாங்கும் ஒரு இயந்திரமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறையிலே அந்த தமிழில் இருக்கக்கூடிய அத்துணை ஆத்ம ஞானங்களும் தத்துவங்களும் இயற்கை தத்துவங்களும் இறை தத்துவங்களும் இப்பொழுது சரியாக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதே இல்லை அதை குறைத்து கொண்டார்கள் அதை குறைத்து கொண்டு முழுமையாக தொழிற்கல்வி என்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது எதற்காக அந்த தொழிற்கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம் என்று பார்த்தால் அந்த தொழில் கல்வி தொழிலை கொடுக்கிறது தொழில் பணத்தை கொடுக்கிறது பணம் இந்த உலகப் பொருள்களை கொடுக்கிறது இப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த உலகப் பொருள்களை அபரிமிதமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இப்படி தான் இருக்கிறது அப்போ இது அந்த அக வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அந்த கல்வி என்பதே இன்று இல்லாமல் ஆகிவிட்டதை பார்க்கிறோம் அதனால் இன்றைய சமுதாயத்தில் இந்த அக வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அந்த இறை ஆசிரியர்கள் ஞான ஆசிரியர்கள் என்பவர்கள் இப்பொழுது மிக 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 அவசியம் என்ற ஒரு நிலை இருக்கிறது மக்கள் அது அவசியம் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ சமுதாய உணர்வு கொண்டவர்கள் இது அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு பகுதி மக்களுக்கு நாம் ஒவ்வொரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை என்ன அவனில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு வாழ்க்கைகள் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்தனைகளையும் ஆழ்ந்து கூறி ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஒரு ஆழ்ந்த அமைதியில் வாழ்வதற்குரிய ஒரு பணியை செய்வதுதான் நமது நோக்கம் மனிதன் தேடிக்கொண்டிருப்பது என்னவோ இதைத்தான் அமைதியை தேடுகிறான் மகிழ்ச்சியை தேடுகிறான் ஆனந்தத்தை தேடுகிறான் ஆரோக்கியத்தை தேடுகிறான் எல்லாவற்றையும் தேடுகிறான் ஆனால் இதுவரை யாரும் பெற்றதாக இல்லை இவையெல்லாம் குறைந்து கொண்டே வருவதையும் இப்பொழுது பார்க்கிறோம் அப்போ எதையெல்லாம் தேடினோமோ அது குறைந்து கொண்டே வருகிறதே எப்பொழுது நாம் அடையப் போகிறோம் என்று மனிதனுக்குள்ளாக ஒரு இயக்கம் இருக்கிறது ஆனால் வழி தெரியவில்லை அதுதான் உண்மை அப்போ இந்த ஒரு தவறான புரிதல் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் நாம் தேடுகின்ற அனைத்தையும் கொடுக்கும் என்ற ஒரு சமுதாயத்தினுடைய எண்ணம் இப்பொழுது மனிதனை அதை நோக்கி பயணிக்க செய்து கொண்டிருக்கிறது பொருள்களை அதிகமாக கொண்டால் மகிழ்ச்சி வந்துவிடும் அமைதி வந்துவிடும் நிறைவு வந்துவிடும் பொருள்கள் அதிகமாக இருந்தால் பணம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம் வந்துவிடும் இப்படியெல்லாம் ஒரு தவறான ஒரு மாயையில் மனிதன் இருந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை பெறவே முடியாது அத்தனை கோடிகளையும் அத்தனை அவருடைய சொத்துக்கள் முழுவதையும் மருத்துவமனையில் கொடுத்துவிட்டு ஆம்புலன்ஸில் வெறும் உடல் மட்டுமே வருகிறது என்ற ஒரு நிலையை பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ வாழ்க்கை என்பது எங்கோ ஒரு மூடப்பட்ட ஒரு தத்துவமாக எங்கேயோ ஒளிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அந்த மூடப்பட்ட தத்துவத்தை எடுத்து வெளியில் அனைவரும் உணரக்கூடிய அளவில் நமக்கு அந்த தத்துவத்தை எளிமையாக விளக்கி கூறியவர் தேவர்கள் சரி இப்போது அந்த எளிமையாக விளக்கி கொடுத்த அந்த தத்துவத்தை இப்பொழுது நாம் எளிமையாக உணர்ந்து கொண்டு எளிமையாக உணர்த்த வேண்டிய பணிதான் நமதுடைய பணி எளிமையாக உணர்த்த வேண்டும் ரொம்ப காலமாக இதை எல்லாத்தையும் ஒரு தத்துவமாக பாடல்களாக அப்படியே ஒரு உபன்யாசமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அது கேட்பதற்கு மட்டும்தான் இருந்தது அது எங்கே போல கன்ஃபர்மேஷனுக்கு போல அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த கருத்து அங்கு கேட்பவர்கள் மனதில் கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அதற்கான முயற்சியில் தான் இப்பொழுது நாம் முயன்று கொண்டிருக்கிறோம் சரி நண்பர்களே நாம் சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம் ஒரு சமநிலையான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னோம் ஒரு இறை ஆசிரியர் என்று சொன்னால் ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னோம் என்ன சமநிலை புற வாழ்க்கை அக வாழ்க்கை இரண்டையும் ஓரளவுக்கு சமமாக வாழ வேண்டும் என்று சொன்னோம் புற வாழ்க்கையை நெக்லெக்ட் பண்ணிடவும் கூடாது ஒதுக்கித் தள்ளவும் முடியாது ஒதுக்கித் தள்ளவும் கூடாது ஆனால் அக வாழ்க்கை என்பதை முழுமையாக இல்லாமல் புற வாழ்க்கையிலேயும் இருந்துவிடவும் கூடாது அப்போ இந்த நிலையைத்தான் சமநிலை என்று சொன்னோம் அப்போ அந்த அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்ற ஒரு சமநிலை அப்போ அப்படி வரும்பொழுது இந்த புற வாழ்க்கையிலிருந்து சற்று ஒரு அந்த அளவு குறைந்தால்தான் இந்த அக நாம் அதை உயர்த்த முடியும் என்று பார்த்தோம் அப்போ அதை குறையணும்னா குறைக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எந்த மனிதர்களிடம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது நம்மிடம் இந்த புறப்பொருள்களின் அளவு குறையும் போது மனிதன் படுகின்ற பாடு இருக்கிறதே அது மிக 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 அதிகமாக இருக்கிறது இதற்கு காரணம் தெரியாமல் மனிதன் கவலைப்படுகிறார் இதே இந்த புறப்பொருள்கள் கூடும்போது மனம் எப்படி இருக்கிறது அது கூடும்போது ஏதோ நமது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க போகிறோம் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அதில் ஒரு திருப்தி அடைகிறான் ஆனால் இறுதி முடிவு அவ்வாறு இருப்பதில்லை என்பதை அவன் சாகும் காலத்தில் உணர்கிறான் ஆனால் அதை பார்த்து மற்ற சமுதாய மக்கள் உணர்கிறார்களா என்று சொன்னால் அங்கே இல்லை இப்பெல்லாம் சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நிறைவு பெறுகிறது என்பதை மற்ற சமுதாயத்தினர் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் பார்க்கிறார்கள் உணர்வதில்லை ஏன் என்று சொன்னால் அவருக்கு நடந்தது நமக்கும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இல்லை நாமும் அதை வாழ்ந்து பார்த்து கடைசியில் புரிந்து கொள்வோம் என்று அவரும் அதில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார் தான் சமுதாயம் போய்கொண்டே இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையிலே அது குறைவதற்கு நாம் மனதுக்கு ஒரு பலம் வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த உலகப் பொருள்கள் எதை சார்ந்தது என்ற ஒரு தத்துவத்தை நாம் பார்த்தோம் சென்ற முறை மூன்று பகுதிகளாக பார்த்தோம் உலக பொருள்கள் என்பது ஒன்று இந்த உறவுகள் என்பது ஒன்று ஒன்று அதாவது ஜட பொருள்களோடு உறவு கொள்வது என்பது ஒன்று உயிர்பொருள்களோடு உயிர் உறவுகளோடு உறவு கொள்கக்கூடிய உறவுகள் என்பது ஒன்று ஒன்று ரெண்டு சொன்னோம் மூன்றாவதாக பால் உறவு என்று சொன்னோம் அப்போ அதில் இந்த உலக பொருள்கள் எதை சார்ந்தது என்று சென்ற முறை ஒரு சிந்தனை செய்தோம் சிந்தனையை தொடங்கினோம் அப்போ இந்த உலக பொருள்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் இந்த உடலை மட்டுமே சார்ந்தது என்று ஒரு புரிதலுக்கு வந்தோம் அப்போ இந்த உலகப் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த உடலை மட்டுமே சார்ந்தது இந்த உடலுக்காகத்தான் இந்த உலக பொருள்கள் அப்போ அந்த அடிப்படையில் சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் அதாவது இந்த உலகப் பொருள்களை உடல் கேட்கிறதோ இல்லையோ மனம் என்ன செய்கிறது இந்த உலகப் பொருள்களை உடலுக்கு வேண்டுமென்று இது கேட்டுக்கொண்டிருப்பதனால்தான் இப்பொழுது அளவுக்கு மீறிய பொருளை மனிதன் தேடுகிறான் அப்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இப்போ பாருங்க இப்போது சாதாரணமாக நம்ம அதிகமாக பொருள் அப்படிங்கிறதுல எதில் மயக்கம் இருக்கிறோம் என்று சொன்னால் உணவு உடை இருப்பிடம் இந்த மாதிரியான பொருள்களில் அதிகமாக நாம் அதை தேடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த உடல் தனது தேவை என்ற அளவில் பசி என்ற ஒரு பொருளை கேட்கிறது அதை கொடுக்கிறோம் அது தேவை நிறைவடைந்தவுடன் அந்த உடல் என்ன செய்கிறது அது நிறைவடைந்து விட்டேன் என்று ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போதும் என்று சொல்லுகிறது ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடியது எது மனம் மனம் அங்கு என்ன ஆகிறது அந்த சாப்பாடு உணவுப் பொருளை மேலும் எடுப்பதை தொடர்கிறது இதைத்தான் மயக்கம் என்று சொல்கிறோம் மயக்கம் என்று சொன்னால் மனம் மனமாக இல்லாமல் அது உடலாக மாறிவிடுகிறது இப்போது ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்குவோம் இப்போது ஜவுளி கடைக்கு எவ்வளவோ கூட்டம் வருது கூட்டம் வருது இப்போ அங்கே உள்ள வரவங்கள எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதுக்காக போகிறீங்க என்ன வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு வாங்க சேலை வாங்க போகிறோம் பேண்ட் வாங்க போகிறோம் சட்டை வாங்க போகிறோம் ஏதோன்னு சொல்லுவாங்க இப்போது இது எதற்காக வாங்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலுக்காக இந்த உடலுக்கு இந்த உடலின் தட்பவெப்ப சூழ்நிலையை பாதுகாப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த துணிகள் குறைந்து விட்டனவா இல்லையா உடலின் தேவைக்காக வாங்கப் போகிறீர்களா என்று கேட்டால் நைன்டி நைன் பர்சன்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான தட்பவெப்பத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆடை துணி வகைகள் நிறையவே இருக்கிறது இருக்கிறது இருந்தாலும் மனம் என்ன சொல்லுகிறது புதிதாக ஒன்றை வாங்க என்று சொல்லுகிறது அதற்காக வாங்க வேண்டிய இப்படித்தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் இருப்பாங்க உடலின் தேவைக்காக அங்கு உடை வாங்க வந்தவர்கள் என்பவர்கள் இல்லை இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு விசேஷமாக வச்சு வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் துணிகள் எடுக்கிறதுங்கிறது கூட்டம் அதிகமாகிவிட்டது அந்த பண்டிகை காலங்களில் நாம் புது துணி போடணும்னு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி விட்டார்கள் பண்டிகை என்று சொன்னாலே பண்டை ஈகை நம்மிடம் இருப்பதை அதாவது தேவைக்கு மேல் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது பண்ட ஈகை என்பதுதான் தான் பண்டிகைன்னு இருந்தது இப்போது எல்லாரும் போய் குவிஞ்சு அதை புதிதாக போட வேண்டும் பழசும் இருக்கும் புதுசும் போடும் இப்போ எல்லாம் அப்படி ஆகி அந்த பொருள்கள் குவிந்து கிடப்பதை பார்க்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நிலை அப்போது இதில் என்ன ஒரு மனம் அதில் மயங்கி இப்போ மனதின் தேவையாக மாறியது தான் காரணம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த உலக பொருள்கள் மனதின் தேவை அல்ல அது உடலின் தேவை உடலின் தேவை என்பதுதான் பசி தாகம் தற்பவப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் இதுதான் வாழ்க்கையின் தேவை என்று சொல்லியிருக்கிறார் மகர்ஷி அது உடலின் தேவை அது உடலின் தேவை அப்ப இதை நாம் ஆக வேண்டும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதிகமாக அனுபவிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் முறை மாறி அனுபவிக்க கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் இது தெளிவாக இருக்கணும் இதில் அப்ப இந்த தேவைகள் மூன்று என்பதை வெற்றியாக வேண்டும் அதற்குத்தான் இந்த பொருள் சரி இப்போ மனதின் தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா மனதுக்கு உடலுக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறதே ஆமாம் அந்த மனதின் தேவைக்காக எதை எங்கு பெறுவது என்று ஒரு கேள்வி வருகிறது உடலின் தேவைகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அப்போ அதை நாம் என்ன பண்ணணும் அதை பெற வேண்டும் அதை பெற வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும் அது வேண்டும் என்று சொன்னால் நாம் உழைக்க வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் பொருளை பெற வேண்டும் இத்தனையும் இருக்கிறது இது எதுக்கு இந்த உடல் இப்போது இந்த இடத்துல இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டுமே எதற்காக நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் எதற்காக இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிங்கன்னா இந்த உடலின் தேவையை நிறைவு செய்துள்ளே என்று சொன்னால் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிடும் இந்த ஒரே காரணம் தாங்க இந்த ஒரே காரணம் தான் இந்த அதாவது தேவையை இந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உடலிலிருந்து உயிர் தானாக பிரிந்துவிடும் என்று சொன்னால் அதுதான் தேவை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் இதை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா என்னை நீங்கள் உயிரோடையே பார்க்க முடியாது அது அது தானாக உயிர் பிரிவதில்லை இவராக பிரித்து கொள்வது ஒருவரை அதை மிரட்டுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் பொருள் பெறக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்ன இந்த பொருளை பெறவில்லை என்று சொன்னால் உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடும் அதுதான் தேவை அதைத்தான் மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்லிட்டாங்க அது தேவைகள் மூன்று என்று கொடுத்துட்டாங்க சரி அப்ப இதை வெளியிலிருந்து தான் பெற வேண்டும் இதற்காகத்தான் மனிதன் உழைக்க வேண்டும் அப்போ இதுக்கு எவ்வளவு உழைக்கணும் அப்படின்னு கேட்டால் அடுத்தந்த என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம்னு வச்சுக்கங்க சரி அதுக்கு மேலே ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து இந்த உடல் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி எதோ வேலைகள்லாம் பார்க்குறோம் சாப்பிட்றது ஏதோ இந்த இதெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோம் இந்த உடல் தேவைக்கான பொருளை ஈட்டுவதற்கு மிச்சம் எவ்வளோ மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருக்குது இந்த மீதி பன்னெண்டு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் உழைத்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு மனிதனும் உழைத்தாலே போதும் என்று சொல்லுகிறார் அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறார் எல்லா மனிதர்களும் உழைக்க வேண்டும் இப்போல்லாம் எப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் பேர் உட்காந்துருப்பாங்க இருபது சதவீதம் பேர் உழைப்பாங்க இருபது சதவீதம் பேரின் உழைப்பை எண்பது சதவீதம் பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படியான சமுதாயமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி அல்ல எல்லோரும் இரண்டு மணி நேரம் உழைத்தால் போதும் இந்த உடலின் தேவையை நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் அப்போ பன்னெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் போக மீதி பத்து மணி நேரம் இருக்கே அப்போ அந்த பத்து மணி நேரத்தில் எத்தனை என்ன செய்வது என்று சொன்னால் அதில் கொஞ்சம் ஏதாவது விளையாட்டு பொழுதுபோக்கு எத்தல் எல்லாம் வச்சிட்டிங்கனாலும் அக வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது அபரிமிதமான நேரம் இருக்கிறது இப்போ எல்லாம் ஏன் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் அக வாழ்க்கைக்கு நீங்கள் அக வாழ்க்கை இப்போ நீங்கள் யோக பயிற்சிக்கு யாரையா கூப்பிட்டீங்கன்னா நேரம் இல்லை என்று சொல்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த ரெண்டு மணி நேரங்கிறத இன்றைக்கி இருபது மணி நேரம் ஆக்கிட்டாங்க பொருளை தேடுவதற்கு இருபது மணி நேரம் உழைக்கிறேன் என்று சொல்கிறார் நாலு மணி நேரம் தான் தூங்குறேங்கிறார் தூங்காமல் கூட வேலை பார்க்கிறார் அப்படி பொருளீட்டுகிறார் ஈட்டி 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 என்ன செய்கிறார் எவ்வளவு பொருள் ஈற்றினாலும் பசி என்று சொன்னால் நாலு இட்லியுதான் நாலு இட்லி தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அவ்வளவுதான் வீட்டில் நம்ம வந்து முந்நூறு சேலை இருந்தாலும் ஒரு சேலையை தான் கட்ட முடியும் ஒரு நேரத்தில் பத்து சேலையை மொத்தமாக கட்ட முடியாது ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒரு ரூம்ல தூங்க முடியுமே தவிர அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு ரூம்ல போய் படுத்து தூங்க முடியுமான்னா முடியாது எல்லாமே தேவை என்பது அந்த அளவுதான் அதற்கு மேல் முடியாது ஆனால் இப்பொழுது சேர்த்து 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 என்ன செய்கிறார்கள் அதை எல்லாத்தையும் அப்படியே அபரிமிதமான சொத்தாக சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறார்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் எதுவரை சாகும் வரை இவர்களும் அனுபவிக்கவில்லை அந்த பொருளை அனுபவிக்கவும் இல்லை அதை சமுதாயத்துக்கும் கொடுக்கவில்லை தேவை இருக்கும் இடத்திற்கும் கொடுக்கவில்லை அதை எல்லாத்தையும் சந்ததிக்கு கொடுத்து விடுகிறார்கள் இப்படித்தான் இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சந்ததிகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு மனதினுடைய ஒரு வெறி இப்பொழுது அதிகமாக இருக்கிறது இருக்கிறது அது இருக்கும் வரை உலகத்தில் அமைதி என்பது இருக்காது என்பதுதான் உண்மை இன்றைய சிந்தனையில் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனை அது அந்த ஒரு சிந்தனையும் கொடுத்திருந்தார்கள் அப்போ அந்த அடிப்படையில் எதற்காக இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்போம் எதற்காக குழந்தைகளுக்கு அந்த சொத்தை சேர்த்து வைக்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு எந்த தேவையை உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு சரி அவர்களுடைய உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு கைகால் அறிவு மூளை எல்லாமே நல்லா வேலை செய்தில்லை அப்போ அவர்கள் உழைத்து பொருள் ஈட்டுவார்கள் அல்லவா ஆமாம் ஈட்டுவார்கள் சப்போஸ் அது முடியாமல் போச்சுன்னா இதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கலாமே அப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் நெகட்டிவாக நினைக்கிறோம் அப்போ அவர்களால் உழைக்க முடியாமல் போய்விட்டால் என்று சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணம் தான் இருக்கிறது மனிதரின் உள்ளத்தில் ஆனால் அப்போ என்ன ஆகிறது அவர்களுக்கு அது உழைக்கக்கூடிய அளவுக்கு அந்த உடல் வலு அறிவின் திறன் இருந்தாலும் அவர்கள் உழைப்பதில்லை இதை என்ன செய்கிறார்கள் விற்று விட்டு அதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பை சமுதாயத்தை கொடுப்பதில்லை அப்போ என்ன நினைக்கிறோம் சமுதாயத்தில் சரி பரவாயில்ல அதான் அவங்க தாத்தா சொத்து இருக்கு விற்று தின்ட்டு போகிறாரு இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் இதெல்லாம் அதாவது ஒவ்வொரு கருத்தையும் பல்வேறு கோணங்களில் நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்ணணும் அதை சிந்தனை செய்து அலசி பார்க்க வேண்டும் அவரே வேறு யார் சொத்தையும் அனுபவிக்கலையே அவங்க தாத்தா கொடுத்தாரு அதை அவங்க அப்பா கொடுத்தாரு அதைத்தானே விட்டுட்டு அனுபவிக்கிறார் அனுபவிக்கிறார் அந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்களெல்லாம் எல்லாம் இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் உடலின் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் உற்பத்தி செய்த பொருள் அதை அனுபவிக்கின்றார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொடுப்பதே இல்லை ஆனால் உடலின் அறிவு திறன் இருக்கிறது கைகால் நன்றாக இருக்கிறது மூளை நன்றாக வேலை செய்கிறது ஆனால் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்காமல் வைத்து கொண்டு ஆனால் பிறருடைய உழைப்பை அனுபவிக்கிறார் இப்போ என்னாச்சு இவர் கர்மயோகம் என்ற யோகத்தில் இவர் ஈடுபடவில்லை கொடுக்கவில்லை ஆனால் பிறர் கர்மயோகத்தில் கொடுத்த பொருள்களை அனுபவிக்கின்றார் கடனாக பெற்றுக்கொண்டே இருக்கிறார் இவருடைய கர்ம இயத்தில் கர்மவினையோடு சேர்ந்து கடனும் அபரிமிதமாக சேர்ந்து விடுகிறது அவருடைய பேர குழந்தை போனீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா கர்மவினையின் தொகுப்போடு இந்த கடனும் சேர்ந்து கர்மவினை தொகுப்பாக போய்விடும் மூணாவது தலைப்பு பார்த்திங்கன்னா அவன் சின்ன வயசுலேயே வந்து உழைச்சால் தான் சோதிங்க முடியுங்கிற அளவுக்கு எங்கேயாவது ஒரு மெக்கானிக் கடையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு தலைமுறையில் அப்படியே ஆப்போசிட்டாக வந்தது அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் நமது அறியாமை இந்த அறியாமை தான் காரணம் இது பெரும்பாலும் சமுதாயத்தில் இருக்கிறது இப்போ நாம் சிந்திக்கின்றோம் இப்போ நம்ம சிந்திக்கிறவங்களுக்கு என்ன தோணும் எல்லா பேரும் அதை விட்டுட்டாங்கன்னா நம்மளும் விட்டுடலாம் என்னிடம் ஒரு பேராசிரியர் சொன்னார் இவ்வளவு தத்துவங்களையும் தெரிந்த பிறகும் இவ்வளவு சொத்துக்களை இன்னும் பெருக்கிக் கொண்டே செல்கிறீர்களே நமது தத்துவத்தின் அந்த ஒரு ஆழம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனாக வந்து இன்னும் வரவில்லையா என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இதையெல்லாம் கேட்பதற்கு சரியாகத்தான் இருக்கிறது ஆமாம் உண்மை உண்மை கன்ஃபர்மேஷன்லாம் ஆயிடுச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியல ஏன் முடியல அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் கொடுக்க சொல்லு நான் இன்றைக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாரு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இப்படி சேர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தப்புன்னு தெரியுதும் உணர்ந்து கொண்டார் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டார் தேவையில்லை என்னுடைய குழந்தை நன்றாக படித்திருக்கிறது படிக்க வச்சு அவர் வேலைக்கு போயிடுச்சு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இதை வைத்து அவர்கள் வாழப்போவதில்லை என்பது தெரிகிறது இருந்தாலும் இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை என் உறவினர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வைத்திருக்கும் போது நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு சமுதாயத்தில் நான் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்டவனாக ஆகிவிடுவேன் அப்ப அவர்களெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த இந்த ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த ஒரு வார்த்தை அது எப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு பயந்து அதே போல் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி பெரும்பாலான ஒரு நிலை இந்த சமுதாயத்துக்காகத்தான் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு இறை ஆசிரியராக நீங்கள் ஆறு மாதத்திற்கு பின் நீங்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும் இருப்பீர்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறை ஆசிரியர் அப்போ அதற்கு நமக்கு என்ன வேண்டும் ஒரு துணிவு வேண்டும் துணிவு வேண்டும் மகரிஷி சொல்லுவாங்க ஒரு பாடலில் சொல்லுவாங்க தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும் என்று சொல்வார்கள் இப்போ பாருங்கள் நம்ம இதை கொஞ்சம் ஆழமாக பேசும்போதே பாருங்கள் ஒரு பதினைஞ்சு பேர் வெளியில் போயிட்டாங்க அப்போ சமுதாயத்தில் இதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் இப்போ அப்படியே இருக்கும் நான் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வாங்கிக்கிங்க ஆனால் இந்த தெளிவு வந்தபின் துணிவு வரணும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த துணிவு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆழ்ந்து நம் தாமம் செய்து கொண்டே இருந்தால் துணிவு தானாக வந்துவிடும் சமுதாயத்தில் மற்றவர்கள் அவர்கள் எப்படியே இருந்து விட்டு போகட்டும் நான் எனது தெளிவான அந்த ஒரு சிந்தனை தெளிவில் நான் வாழ்வேன் என்ற துணிவு நமக்கு வந்துவிடும் அதற்கு தவம் உதவி செய்யும் நிச்சயமாக உதவி செய்யும் அப்போ நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு வேறுபாடாக தெரியாது அந்த நிலைக்கு நாம் உயர்ந்து விடுவோம் உயர்ந்து விடுவோம் சரி அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்போ அந்த ஒரு நிலை வராமல் நாம் அக வாழ்க்கையில் பயணிக்க முடியாது இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இங்கே சொல்கிறேன்னு வச்சுக்கோம் இப்போ பாருங்கள் சமுதாயத்தில் எல்லோரும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் மட்டும் இப்படி இருந்தால் எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டேன் கேட்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பதினஞ்சு பேர் வெளியே போடாங்க முடியல முடியல சரி இப்போ நான் கேட்கிறேன் இந்த சமுதாயத்தை பார்க்கிறோம் சமுதாயத்தில் எல்லாரும் பெரிய பெரிய நோயாக ஆஸ்பத்திரி மாத்தரை இப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நாமும் எப்படி இருக்கிறோம் நம்மளும் அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் இருந்துகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு தோணுது நமக்கு வயசு ஐம்பது ஆகிப்போச்சு நமக்கு எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம் பைபாஸ் சர்ஜரி வரலாம் எதுக்கும் பணத்தை ரெடியாக வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன் நமக்கு இப்படி ஹார்ட் அட்டாக் வரும் நமக்கு எப்படி ஒரு பத்து லட்சத்தை கையில் வச்சுக்குவோம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு ஏன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு வரும் என்று பார்க்கிறீர்கள் சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஐம்பது வயசு ஆச்சுன்னா எல்லாம் வந்துருது இல்லை ஐயா இந்த வயசு ஆச்சுன்னா சுகர் வந்துருது இல்லை எல்லாேருக்கும் வந்துருது இல்லை அப்போ எனக்கும் வந்துடும்ல எல்லாருக்கும் வந்தா எனக்கு வரணும்னு என்ன அவசியம் அப்ப பாருங்க இப்போ எதுல எல்லாம் கம்பேர் பண்ணோம் அதில் கம்பேர் பண்ணும்போது சுகமாக இருந்துச்சு இப்போ ஆஹா எல்லா பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நமக்கு எப்போ வரப்போகுதோ இப்படின்னு இப்ப பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இது என்ன சமுதாயம் எப்படி சமுதாயம் இந்த இடத்தில் நாம் ஒரு தனித்து தனித்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அத்தனை பொருளையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அத்தனை நோயோடும் அத்தனை மாத்திரைகளோடும் இருந்து கொண்டிருப்பார்கள் நாம் முழுமையான ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருப்போம் அதே போல் ஒரு சின்ன ஒரு இழப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நூறு ரூபாயை தொலைச்சிட்டீங்கன்னு வைக்கீங்க அதுல அவர் பதட்டப்பட்டு அவருக்கு பிபி ஏறி அந்த நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பதிலாக ஆயிரம் ரூபாய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவார் ஆனால் நாம் சாதாரணமாக அதை இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமது ஆசிரியர்களுக்கு வந்திருக்கும் வந்திருக்க வேண்டும் இது வரணுங்க அக வாழ்க்கை வாழ முடியும் இப்ப நான் அக வாழ்க்கையில் நான் சொல்லலை மனதின் தேவை என்ன அதை எங்கே போய் தேடுவது எங்கே போய் பெறுவது என்ற ஒரு கேள்வியோடையே வச்சுருக்குறோம் இப்ப உடலின் தேவையை பெறுவதை பார்த்துட்டோம் இப்ப ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வாங்க உடலின் தேவையை நாம் அதிகமாக பெற்று அணி அதிகமாக அனுபவித்ததுதான் மனதின் தேவையை அது குறைக்கிறது அழிக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் மனதிற்கு மனதின் தேவை என்பதை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதிலிருந்து ஒரு குறைக்காமல் அதை நாம் நிறைவு செய்ய முடியாது இப்போ சாதாரணமாக ஆரோக்கியம்னு ஒன்று வச்சுக்கோங்க உடம்புல ஆரோக்கியம்னு ஒன்று வச்சுக்கங்க இப்போ இந்த ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் அப்படியா சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் அது ரைட்டு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட வேணும் சாப்பிடணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்போ கூட சாப்பிட்டா அது ஆரோக்கியத்துக்காக தான் சாப்பிடுங்கிறது ரைட்டு அப்போ இந்த சாப்பிட்டா ஆரோக்கியம் வருதே அப்போ நிறைய சாப்பிட்டோம்னா நிறைய ஆரோக்கியம் வரும்ல அப்படி தானே நிறைய சாப்பிட்டா நிறைய ஆரோக்கியம் நிறைய சாப்பிட்டா நோய் தானே வருகிறது அப்போ சாப்பிட்டா ஆரோக்கியம் வருகிறது என்று சொல்லக்கூடியது அது அதிகமானால் அதுவே நோயாக மாறுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மகரிஷி தெளிவாக ஒரு தத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த தத்துவத்தை இறை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எது என்று சொன்னால் அதாவது இன்பம் பெருகிய இடம் துன்பம் என்று சொல்வார் இன்பம் பெருகிய இடம் துன்பம் அது எப்படி அந்த துன்பம் வர்றது எப்படின்னு சொல்லுவார் இன்பமே துன்பமாய் என்று சொல்லிடுவார் அந்த இடத்துல பாருங்கள் இன்பம் பெருகிய இடத்துல துன்பம் வேற எங்க இடத்துல வர்ற மாதிரி சொல்லலை அவர் அவர் சொல்லியிருக்கிற தத்துவம் எப்படி இருக்கிறது இன்பம் பெருக இன்பமே துன்பமாயும் என்று சொல்லி எழுதிடுவார் அப்போ அதுவே என்னவா மாறிடும் துன்பமாக மாறிடும் அப்படின்றார் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சாப்பிட்டோம் அதே பெருகும்போது அதே தான் நோயாகவும் மாறுது மாறிடுது அப்போ இந்த இடத்துல அந்த மனம் அமைதியாக இருக்கா துன்பப்படுதா நோய் வந்தாச்சு பயம் கவலை துன்பம் வலி வேதனை எத்தனை உணர்வு இந்த மனதுக்கு இதையெல்லாம் நம்ம விரும்பணுமா இந்த மனம் விரும்புகிறதா இல்லை இதெல்லாம் வேண்டாம் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் இப்படி தானே விரும்புது அதைத்தானே தேடுகிறோம் ஆனால் இங்கே நமக்கு கிடைத்தது என்ன இவ்வளவு வேதனை ஏன் தவறான புரிதல் தவறான புரிதல் ஒன்று இது இதை கொடுக்கிறது என்று சொன்னால் அதை அதிகப்படுத்தினால் அதிகமாக கொடுக்கும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் பொருள் மனிதனுக்கு எதை மனதுக்கு நிறைவே கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே கொடுக்கிறதா அது பெருக 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 ஆனால் என்ன ஆகிறது அங்கே பெருக பெருக பிறகு அங்கே பயமும் ஒரு நிம்மதி இழப்பும் தான் வருகுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ எந்த ஒன்றும் அளவுக்கு மீறி இதத்தான் சொன்னாங்க அந்த காலத்தில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம அமிர்தத்தையே அவங்க சொல்லிவிட்டாங்க அப்போ நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த உலக பொருள்கள் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது அதிகமானால் தானே அப்படி தானே ஆகும் பகல் சீதை சாதாரண அந்த கோலத்தில் எழுதும் போது மாக்கோளம் என்ற புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க இந்த வாங்கிய கடனும் தேங்கிய பணமும் வளர வளர வாழ்வை எடுக்க முன்னு சொல்லிவிடுவாரு இப்போ வாழ்க்கை கெடுபோகுது எந்த வாழ்க்கை அக வாழ்க்கையும் கெட்டு இந்த உடல் ஆரோக்கியமும் கெட்டு விடுகிறது எப்போ தேங்கிய பணம் வளர வளர வாழ்க்கையை போக முடியாது அப்ப தேங்கினால் போகும் சொன்னா நல்ல 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 ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் இந்த உலக பொருள்கள் இருக்கிறது அல்லவா தேங்கிறது அப்படின்னு சொன்னாலே இந்த உலக பொருள்கள் தான் இந்த உலக பொருள்கள் சம்மந்தப்பட்டது தான் தேக்கம் அப்படி இல்லாமல் அக வாழ்வில் அக உணர்வில் எதுவுமே தேங்குவதுங்கிறதே இல்லை தேங்குறது அப்படின்னாலே இந்த புறப்பொருள் தான் தேக்கம் புறப்பொருள் தான் தேக்கம் அப்போ அது தேங்குதுன்னு வச்சுங்கனே தேங்குனாலே அது வாழ்வை கெடுக்கும்னு சொல்லிக்கிட்டாரு அது எது தேங்கினாலும் சரி அது எங்க தேங்கினாலும் சரி அது வாழ்வை கெடுக்கும் இது நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்ல புரிஞ்சு இது ரொம்ப கன்ஃபர்மேஷனாக நீங்கள் வச்சுக்கணும் தேங்கினால் அது வாழ்வை கெடுக்கும் அது எங்க இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் அது உடல்லிருந்து அடுத்த நாள் காலையில் வெளியில் போயிடணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கப்போ ஆயிரம் ரூபா சாப்பாடு சாப்பிட்டுருவோம் ஆயிரம் ரூபா சாப்பாடும் காலையிலேயே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆயிரம் ரூபா சாப்பாடு ஒரு நாலு நாளைக்காவது உள்ளே இருக்க வேண்டாமா இருக்கட்டுமே ஒரு நாலு நாளைக்கு இருக்கட்டுமே என்று இருந்தால் என்னாகும் தேங்கினால் உடம்புல நோய் வந்துடும் அது உடம்புல தேங்கினாலும் நோய் அதே சமயத்தில் இன்னும் பாருங்கள் ஒரு ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் தாகத்தில் போய் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்படியே ஆற்றில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே அதை எடுத்து குடிக்கிறீங்க தாகம் அடங்கி விட்டது நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு உடம்பு ஒன்றுமே பண்ணாது அதே போல் ஒரு இருபது நாள் கழித்து அந்த ஆற்று பக்கம் போகிறோம் தாகமாக இருக்கிறது ஆற்றுக்குள்ளே போய் பார்க்குறோம் தண்ணீர் ஓடுவது நின்று விட்டது ஆனால் ஆங்காங்கே இந்த மணலுக்காக குழியை தோண்டி வச்சுருப்பாங்க அந்த குழியில் முழுதும் நிறைஞ்சு இருந்த தன் தண்ணி அப்படியே தேங்கியிருக்கு மற்ற இடத்தில் தண்ணீர் ஓடவில்லை அந்த குழியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் இருக்கிறது இது எந்த தண்ணீர் அன்னைக்கு ஓடிக்கொண்டு இருந்ததே அதே தண்ணீர் தான் நின்றும் இருக்கிறது இப்போது அந்த தண்ணீரை எடுத்து குடிக்க முடியுமா குடிக்கலாம் குடித்தால் நோய் வந்துவிடும் என்னங்க அது அன்னைக்கு இதே தண்ணீர் தான் குடித்தேன் இன்னைக்கும் அதே தண்ணீர் தான் குடிக்கிறேன் ஏன் இப்பொழுது மட்டும் நோய் வந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் கேட்டால் என்ன சொல்வீர்கள் அது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இது தேங்கி கிடந்த தண்ணீர் தேங்கியவுடன் அது என்ன ஆயிடுச்சு பாய்சினா மாறிடுச்சு ஒரு இடத்தில் தேங்கியவுடன் பாய்சனா மாறிடுச்சு ஆனால் அதில் ஊற்றி நீர்னு எடுப்பாங்க பாருங்கள் அது ஒன்றும் செய்யாது அந்த ஊற்றி நீர் என்று சொன்னால் மணலுக்கு அடியில் போய் ஒரு நாலடி தோன்றிங்கன்னா அங்கே ஊறி வரும் அந்த தண்ணீர் அந்த ஊற்று அந்த மணலுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எதுவும் கெட்டுவிடாது எதுவெல்லாம் தேங்குகிறதோ தேங்கியது அத்தனையும் கெட்டுவிடும் ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் என்பது எப்பொழுதும் தேங்குவதில்லை அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அணுவாளாகிய காற்று நெருப்பு நீர் நிலம் பஞ்சபூதங்கள் இந்த கோள்கள் இந்த பூமி இந்த இயற்கை எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கிறதே தவிர அது இயக்கத்தை நிறுத்தி தேக்கம் என்பதே செய்வது இல்லை அதுதான் இயற்கை இந்த தேக்கம் என்பதை செய்யக்கூடிய ஒரே ஜீவன் இந்த மனிதன் தான் தேக்குகிறான் தேக்குகிறான் அப்போது அந்த தேக்கம் என்பது எங்கு தேங்கினாலும் அது நம்ம பீரோவில் தேங்கினாலும் சரி உள்ள தரையை தோண்டி புதைச்சி வச்சாலும் சரி எங்கு உடம்புக்குள்ளே தேக்கினாலும் சரி வெறும் ப்ளாட்டாக வாங்கி போட்டிருந்தாலும் சரி ஒரு விவசாய நிலத்தை பிளாட் போட்டு அப்படியே விவசாயமும் பண்ணாமல் மாடு புல்லும் மேய்க்க விடாமல் வேலையை போட்டு மூடி அப்படியே தேக்கி விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அங்கே என்ன இல்லை அதை அதை உழுது பயிரிட்டு உழுது பயிரிட்டு அதிலிருந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த புல்கள்லாம் மேலே வந்து அதை மாடு சாப்பிட்டு மீண்டும் முளைச்சி இந்த ஒரு இயக்கம் என்பது நடக்காமல் அப்படியே நின்று விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது பாய்ச்சன மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு இப்போ இந்த இடத்த பாருங்கள் மகர்ஷியினுடைய அந்த ஒரு வார்த்தை இதை இன்னும் விளக்கணும்னா நிறைய விளக்கிட்டு போகலாம் மகர்ஷியினுடைய ஒரு வார்த்தை விளக்கத்தை நாம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன வேண்டும் சிந்தனை வேண்டும் அவர்தான் இறை ஆசிரியர் அப்படி வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் சமுதாயத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தி பார்க்கணும் இந்த ஒன்றை மட்டும் பொருத்தி பாருங்கள் தேங்கிய பணம் வளர வளர வாழ்வை கெடுக்கும் பணம்னு மட்டும் அவர் தேங்கிய பணமும் என்று சொல்லிவிட்டார் பணம்ங்கிறத நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் பொருள்னு வச்சுக்கோங்க இந்த பணம் தேங்கிறது பணமாக தேக்கணும்னு தப்பு தான் இப்போ பணமாக அப்படியே கட்டுக்கட்டாக வச்சுருக்கோம் தப்பு தான் இப்போ அந்த பணம் என்னத்துக்கு உதவும் இந்த பணத்தை வச்சு பொருளே வாங்க போகிறோம் நாங்கள் பணமாக பீரோக்கில் வச்சுருந்தானாங்க தப்பு மகரிஷி என்ன சொல்லிவிட்டாரு தேங்கிய பணமும்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதை ஒரு அரை கிலோ தங்கத்தை வாங்கி உள்ளே வச்சிட்டோம் ஒரு ஐநூறு பட்டி சேலை வாங்கி அப்படியே உள்ள வச்சுக்கிட்டோம் அப்படி எடுத்துக்க கூடாது பணம் என்பதும் பொருள் என்பதும் ஒன்று தான் அதை சாதாரண மக்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளலாம் நமது பயிற்சிக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு சாதகமாக இதை கேள்வி கேட்பார்கள் ஆனால் இறை ஆசிரியர்கள் அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் அதற்குத்தான் இறை ஆசிரியர்கள் அப்போ என்ன பண்ணணும் அது பணம் பொருள் அது தேங்கும்போது தேங்கியது முழுவதும் பாய்சினா மாறும் இது மாறுகிறதா சமுதாயத்தில் அப்படியே பாருங்க எப்படி எல்லாம் பாய்சினா மாறு வெளியில வந்து அவர்கள் நன்றாக இருக்கலாம் ஆனால் அகத்தில் அவர்கள் ஆரோக்கியத்தில் எவ்வளவு துன்பம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது அவருக்கு பக்கத்துல போனாதான் தெரியும் நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது பார்க்கும்போது எல்லாமே நன்றாகத்தான் தெரியும் தூரத்து பச்சை போன்ற தெரியும் அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னார் இந்த உலக பொருள்கள் என்பது உடலை சார்ந்தது ஆனால் அது மனம் சார்ந்ததாக போய் இப்பொழுது அதில் ஒரு மாயை என்ற ஒரு பற்று அதிகரிக்க 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 அக வாழ்க்கை என்பதே இல்லாமல் போய்விட்டது இதை நாம் சிந்தனை செய்திருக்கின்றோம் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் பண்ணி துணிவு வருவதற்கு அது செயல்முறையாக்குவதற்கு நமக்கு தவம் உதவும் என்று சொன்னாலும் இதை ஆழ்ந்து சிந்தனை செய்து 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 பாருங்கள் அதன் பிறகு தவம் செய்து 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 அதை நாம் மனதிற்குள்ளாக அதை கன்ஃபார்ம் எல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அது நமது வாழ்க்கையாக மாறும் ஆக இந்த இறை ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தில் சற்று ஒரு வேறுபட்ட ஒரு மனிதர்களாக அங்கு இருக்க வேண்டும் என்பது உண்மை அங்கு சமுதாயத்தினுடைய ஒரு உதவியல் குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் நல்ல தவமை நமக்கு எதை கொடுக்கும் என்று சொன்னால் சமுதாய மனிதர்களினுடைய உதவியை விட பல மடங்கு இயற்கையின் உதவி இறைவனின் உதவி நமக்கு அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த துணிவோடு நமது ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இன்று சிந்தனையாக கொடுத்திருக்கிறோம் நீங்கள் அடுத்த வகுப்பு வரும் வரை இந்த தேங்கியது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தேங்கியது அனைத்தும் தேங்கி இருப்பது அது நற்பலனை கொடுக்குமா வாழ்வை கெடுக்குமா என்ற ஒரு சிந்தனை செய்து வாருங்கள் அடுத்த பகுதியிலே நாம் இன்னும் ஆழ்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்